ஓம் நமோ வெங்கடேசாய நம. அனைவருக்கும் வணக்கம். திருப்பதி பார்த்தோன்னா பல்லட்டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நாளையிலிருந்து, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் வந்து நடக்குதுங்க. இந்த பிரம்மோற்சவம் யாரால் எப்படி துவங்கப்பட்டதுங்கிற ஒரு கதை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த டிடிடி நியூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். இது எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா நாரதர் தாங்க. எல்லாத்துக்குமே நாரதரை பற்றி நல்லாவே தெரியும். அதாவது முனிவர்கள் செய்யக்கூடிய யாகங்கள் எல்லாம் மும்மூர்த்திகளில் யாருக்கு போய் சேருது அப்படிங்கிற டவுட் வந்து ஒரு நாள் அவருக்கு வந்துருச்சுங்க. அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக அவர் பிருகமுனிவரை அனுப்பிச்சு வைக்கிறாரு. பிருகமுனிவரும் பார்த்தோம்னா வைகுந்தம் மற்ற கைலாயம் இதெல்லாம் போய் பார்த்துட்டு கடைசியாக அவர் வைகுந்தம் போகிறாருங்க. வைகுந்தம் போவையில் பார்த்தா மகாவிஷ்ணு ஆதிசேஷனுடைய மடியில் தலையை வச்சு மகாலட்சுமியினுடைய மடியில் பாதத்தை நீட்டி படுத்துருக்கிறாருங்க. நான் வரும்போது நீ தூங்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுடைய மார்பில் எட்டி உதைக்கிறாருங்க. அவர் உடனே மகாவிஷ்ணு கண் முடித்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னை எட்டி உதைச்ச கால்கள் வலிக்குதா, நான் உங்களுக்கு அமுத்தி விடட்டா, நான் பிடிச்சு விடட்டா அப்படின்னு கனிவாக கேட்குறாரு. இதனால் மனம் இறங்கிய பிருகமுனிவர் என்ன பண்ணுறாருன்னா பெருமாளை மன்னித்து கீழே நாரதருக்கு ரிப்போர்ட் கொடுக்க வந்துடுறாருங்க. என்ன ரிப்போர்ட்டுன்னா, இந்த யாகங்கள் எல்லாம் பெறக்கூடிய தகுதியான பர்சன் யாருன்னா வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு தான் கரெக்டான பர்சன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த இன்சிடென்ட்டெல்லாம் நடக்கும்போது பக்கத்தில் யாருங்க இருந்தா, மகாலட்சுமி இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மகாவிஷ்ணுவை விட்டுட்டு பூலோகத்தை நோக்கி போயிடுறாங்க. மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் உலக நன்மைக்காக நான் செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க சமாதானம் ஆகாமல் பூலோகத்துக்கு போயிடுறாங்க. மகாலட்சுமி பின்தொடர்ந்து வந்த மகாவிஷ்ணு திருப்பதிக்கு போகிறாருங்க. அங்கே போய் மகாலட்சுமியை கண்டுபிடிக்க முடியல. அந்த இடத்துல வகுலாதேவி அப்படிங்கிற ஒரு பர்சனை பார்க்குறாங்க. இந்த வகுலாதேவி யாருன்னு பார்த்தோம்னா, திருமால் வந்து கண்ணன் அவதாரம் எடுக்கும்போது அங்கே வளர்ப்பு தாயாக வந்த யசோதை தாய் தான் வந்து வகுலாதேவியாக வராங்க. ஏன்னா கண்ணனாக இருக்கும்போது கண்ணனுடைய இரண்டு திருமணங்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அங்கே யசோதைக்கு கிடைக்கல. அதனால் அவர் என்ன கொடுக்குறாருன்னா, நான் வந்து கலியுகத்தில் பெருமாளாக வரும்போது திருப்பதியில் இருக்கும்போது என்னுடைய திருமணங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் வகுலாதேவியாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாருங்க. இப்போ வகுலாதேவியும் கண்ணனும் ஒன்றா இருக்காங்க. சாரிங்க, வகுலாதேவியும் பெருமாளும். வகுலாதேவி என்ன பண்ணுறாங்கன்னா சீனிவாசன் அப்படின்னு பெயரிட்டு அழைக்கிறாருங்க. ஒரு நாள் சீனிவாசன் என்ன பண்ணுறாருன்னா வேட்டைக்கு போகிறாரு. வேட்டைக்கு போகும்போது அந்த இடத்துல பத்மாவதி தாயாரை பார்க்குறாருங்க. உடனே தன்னுடைய மனதை பறி கொடுத்து திருமணத்துக்கு நிச்சயிக்கப்படுறாருங்க. சீனிவாசன் பத்மாவதி தாயாருடைய திருமணம் வெகு விமர்சையாக நடக்குது. திருமணத்துக்கு பின்னாடி பத்மாவதி தாயாருடைய தந்தை வந்து இறந்துடுறாரு. அவருடைய சித்தப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, உங்களை எவ்வளவு கும்பிட்டு எனக்கு மனம் திருப்தி அடையலை, நான் என்ன பண்ணட்டோன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒரு கோவில் கட்டி நீங்கள் வந்து வணங்குங்க இந்த இடத்துல அப்படின்னு ஒரு இடத்த காமிக்கிறாரு. அந்த இடத்துல அவருடைய, அதாவது சின்ன மாமனார் பெருமாளுக்கு சீனிவாசனுக்கு சின்ன மாமனார், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆலயம் எழுப்புறாரு. அந்த ஆலயத்துக்கு ஆனந்த நிலையம்ங்கிற பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சு இப்போ தற்போது அது என்னென்னா திருப்பதின்னு அழைக்கப்படுதுங்க. பிரம்மதேவன் மற்ற தேவர்கள் அந்தணர்கள் வேதம் படித்த அந்தணர்கள்லாம் வச்சு அந்த இடத்துல கோவில் எழுப்புறாங்க. கோவில் எழுப்பி அந்த இடத்துல பத்மாவதி தாயாரோடு சீனிவாச பெருமாள் எழுந்துருளாருங்க. வேங் அப்படின்னா பாவம், கடா அப்படின்னா பாவங்களை தீர்க்கும் இடம். வேங்கடா கலியுகத்தில் என்னை வேங்கடா என்னை அழைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த இடம் தான் திருவேங்கடம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த திருவேங்கடத்துக்கு திருவிழா எடுக்கணும்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் ஆசைப்படுறாருங்க. பிரம்மதேவனுடைய ஆசைகளையும் மற்ற தேவர்களும் ஆசைப்படுறாங்க. அதனால் சீனிவாச பெருமாளும் அதாவது வெங்கடேச பெருமாளும் சம்மதம் தெரிவிக்கிறாரு. பிரம்மதேவன் முன்னின்று நடத்திய இந்த உற்சவம் தாங்க பிரம்மோற்சவம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பிரம்மோற்சவம் நாளை காலை செப்டம்பர் 18ஆம் தேதி வந்து துவங்குதுங்க. நம்ம நேரில் போய் வாய்ப்பு கிடச்சி பார்க்க முடியறவங்க பார்க்கலாம், வாய்ப்பே இல்லாதவங்க நம்ம டிவி சேனலில் டைரெக்டாக பார்க்கலாங்க. நம்முடைய செஞ்ச பாவங்கள்லாம் இதோட போகணும் அப்படின்னு நினச்சி கடவுளை வீட்டிலிருந்தே வணங்கலாங்க. இது என்னுடைய இந்த 4 நிமிஷத்து வீடியோ ரொம்ப பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இது ஒரு கதை மட்டும்தான், கதையாக இருக்கிறதுனால யாருக்கும் போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து பெருமாளினுடைய பிரம்மோற்சவ திருவிழா வந்து வணங்குவோம், பெருமாளினுடைய அருளை வந்து பெறுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.